தலைவரின் சாதி கொடுமை தாங்க முடியாமல் சாமக்கோடங்கி சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜினாமா செய்ய உள்ளதாக கண்ணீர் மல்க பேட்டி. வணக்கம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியம் தேவராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சுந்தரி. இவர் தாழ்த்தப்பட்ட காட்டு நாயக்கர் என்று சொல்லப்படும் சாமக்கோடங்கி சமுதாயத்தை சேர்ந்தவராவார். அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தேவராயபுரம் ஊராட்சி காட்டுநாயக்கர் பிரிவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் அதில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஊராட்சி தலைவராகி மக்களுக்கு பணியாற்றி வருகிறார். இவருக்கு இந்த ஊராட்சியின் துணைத் தலைவராக இருக்கும் அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் சரிவர ஒத்துழைப்பு தராமல் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி வருவதாகவும் அவர் சொல்வதைதான் தலைவர் கேட்க வேண்டும் என்று மிரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த ஊராட்சி தலைவர் சுந்தரி இது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மனமுடிந்துள்ள சுந்தரி நாளை மாவட்ட கலெக்டரை சந்தித்து துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மனு கொடுக்க உள்ளதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார். சுந்தரி ராஜினாமா செய்ய உள்ள செய்தி தாழ்த்தப்பட்ட ஊராட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் சுந்தரிங்க, தேவராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். எனக்கு வந்து ஜாய சங்கத்தை இந்து காட்நாயக்கர் சங்கத்தில் எங்களுக்கு ரெண்டு இடத்துல எங்களுக்கு ஊராட்சி தலைவராக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எங்களுக்கு எந்த வேலையும் செய்கிறதுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு வயசு கூட செஞ்சு விட மாட்டேங்கிறாங்க. அவர்னால எங்களுக்கு பயங்கரமான டார்ச்சலாக இருக்குது. எந்த வேலையுமே செய்ய விடமாட்டாங்க. ஜாதி பற்றி இதுவாக பேசுகிறாரு. எங்களை வந்து சண்டைக்கு வராது, எது கேட்டாலும் சண்டைக்கு வராது. இதனால் வந்து எங்களுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது. வேணால் நாங்கள் ராஜினாமா வேணால் பண்ணிக்கணும். துணை தலைவர் வச்சு நாங்கள் வேலை செய்ய முடியாது சார்.